நார்மல் கவர் கிடையாது இது. இது தெளிவா தெரியாது, தெரியாது. இதுல வந்து 6 லட்சம் ஃபைட்டர் மட்டும் தான் ப்ரோ. நம்ம நம்மளோட டார்கெட்டே ஃபைட்டர் மட்டும் 150 கொடுக்குறோம். 150 அப்போ வந்து நம்ம சொல்லி தான் கொடுப்போம் கஸ்டமர், இது லோக்கல் இது இம்போர்ட்டட். இப்படியும் குளத்தூரில் கடை வைக்க முடியும் அப்படின்றதுக்கான உதாரணம் தான் இந்த கடை. இது வெறும்னே வந்து ஒரு தள்ளு வண்டி, அதில் வந்து மீன்களை பேக்கெட்டில் போட்டு வந்து விற்பனை பண்ணிகிட்ருக்காங்க. இந்த கடைக்குன்னு ஒரு தனித்துவமும் இருக்குது. ஏன்னா ஒரு கடையில் தொட்டியெல்லாம் வச்சு ரேக்கெலாம் வச்சு செலவு பண்ணி வச்சுருக்காங்க. அந்த கடைக்கு போகாத கூட்டம் கூட இந்த கடைக்கு வருது. ஸோ அந்த சிறப்பு அம்சம்னா என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் மீள்வேன் என்று நினைத்தாயோ? இந்த கடையை வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 முறை நான் வந்துட்டு போயிட்டேன். ஆனால் எடுக்க முடியலை. ஏன்னா கடை வந்து பயங்கர ரஷ்ஷு. நான் சண்டே குளத்தூர் போவேன், பயங்கரமான கூட்டம். ஞாயிற்றுக்கிழமை எடுக்க முடியலை. எடுக்கிறேன் அப்படின்னா மீனை வந்து அந்தளவுக்கு தெளிவாக எடுக்க முடியாது, கடையில் இருக்கிறவங்களையும் வந்து தொந்தரவு பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் நான் போயிட்டு எடுக்கலை. சரி, இந்த வாரம் சனிக்கிழமை போகிறமே எடுப்போமே அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தேன். கூட்டம் சண்டே அளவுக்கு கிடையாது, பட் கடை வந்து ஆளுங்க வந்துட்டு போகிறது அப்படின்னு இருந்துச்சு தான். நான் வீடியோ எடுக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து ஒருத்தர் 10 ஃபைட்டருக்கு மேலே வந்து எடுத்துகிட்டு போயிட்டாரு. செலக்டிவாக 10 ஃபைட்டர் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்றப்ப நல்ல மீன் எல்லாமே போயிடுச்சு. பேலன்ஸ் இருந்ததை தான் வந்து நான் கவர் பண்ணியிருந்தேன். ஸோ ரெண்டு விதமாக பிரித்து வச்சுருக்காங்க. நார்மல் ஃபைட்டர்ஸ் தான் இவங்களோட முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்குறாங்க. ஏன்னா அதுதான் ஃப்ரண்ட்டில் போட்டிருக்காங்க. நார்மல் ஃபைட்டர்ஸ்னால் 80 ருபீஸ்க்கு வந்து ஆஃப் மூன்ஸ் தராங்க, அதை வந்து ஃப்ரண்ட்டில் அப்படியே வந்து கவர் கட்டி தொங்க விட்டுருக்காங்க. சைடில் அப்படின்றப்ப ஃபேன்சி ப்ளக்கார்ட்ஸு, கோய் ப்ளக்கார்ட்ஸு, நீமோ ப்ளக்கார்ட்ஸு, நீமோ ஓஎச்எம், அது எல்லாமே வந்து சைடில் போட்டு வச்சுருக்காங்க. நானாக இருந்தால் வேலை அதிகமான மீன் தான் முக்கியம், இதை தான் ஃப்ரண்ட்டில் போடுவோம் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பேன். ஆனால் அவங்க அப்படி பண்ணலை. எது இவங்களுக்கு வியாபாரம் வந்து நல்லா நடக்குது, எது அதிகமாக விற்குதோ அதை வந்து அவங்க ஃப்ரண்ட்டில் போட்டிருக்காங்க. அப்புறம் விலை அதிகமானதை சைடில் போட்டிருக்காங்க. இந்த கடையை ஒரு ஒரு தடவையும் தாண்டி போகிறப்ப எனக்கு ஒரு சந்தேகம் வரும் அந்த கவர் மேலே தான். கவர் வந்து அவ்வளோ தெளிவாக இருக்கும். கண்ணாடி தொட்டியில் போடுறோம் அப்படின்னா கூட மீன் அந்தளவுக்கு தெளிவாக இருக்காது. புது தொட்டியில் போட்டோம் அப்படின்னா தெளிவாக இருக்கும். நாள்பட கண்ணாடி வந்து கொஞ்சம் மங்கும், மீன் அந்தளவுக்கு தெளிவாக தெரியாது. இந்த கவரில் வந்து அவ்வளோ பளிச்சுன்னு தெரியுது. இது வந்து யூஸ் அண்ட் த்ரோ தான். அதான் மீனை வந்து நமக்கு அதிலே கட்டி கொடுத்துருவாங்க, திருப்பி அடுத்து புது கவர் தான் போடுவாங்க. அதனால் ஒரு ஒரு முறையும் வந்து கவர் அவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது, உள்ளே இருக்க மீன் வந்து அவ்வளோ தெளிவாக தெரியுது. இது கேட்டிருந்தேன், இது வந்து குளத்தூரில் நார்மலாக யூஸ் பண்ணுற கவரா இல்லை இது வெளியே இருந்து நீங்கள் எதனா வாங்குறீங்களான்னு கேட்டிருந்தேன். அது எல்லாமே அவர் சொல்லியிருக்காரு. வணக்கம். எப்படி ப்ரோ உங்களுக்கு இந்த மாதிரி பேக்கெட்டை வச்சு கடை திறக்கணும்னு ஒரு ஐடியா? இது நம்ம தம்பி இது பண்ணது ப்ரோ. நம்ம வந்து ஃபஸ்ட்டு வேலை தான் செஞ்சுட்டு இருந்தோம், அதனால் வந்து இந்த மாதிரி ஐடியா கொடுத்தனால ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் போட்டோம். கொஞ்சம் நல்லா ரெஸ்பான்ஸ் இருந்தது, அதை இது பண்ணி தான் ப்ரோ. தனியாக கவர் வாங்குறீங்க? ஏன்னா ஆமாம், இது தனி கவர் தான் ப்ரோ. நார்மல் கவர் கிடையாது இது. இது தெளிவா தெரியாது, தெரியாது. இதுல வந்து நிறைய பேர் சொல்லலாம் இதுல வந்து பெருசா தெரியும், இதுல அப்படிலாம் கிடையாது. இதுல என்ன சைஸ் இருக்கோ என்ன சைஸ் அதுதான் தெரியும். கவர் கிளீன் என்ன பாட்டில் வச்சு பண்றதுல வந்து எல்லாம் எடுத்துட்டு வந்தாங்க நம்ம ஒரு புதுசா எடுத்துட்டு வந்துட்டு தான் இந்த ஐடியா பண்ணது கவர்ல வச்சு பண்றாங்க ஆனா இந்த அளவுக்கு இந்த கவர் ஃபைட்டர் பண்றீங்க கவர்ல வச்சு ஃபைட்டர் மட்டும் தான் ப்ரோ நம்ம நம்மளோட டார்கெட்டே ஃபைட்டர் மட்டும் தான் ஃபுல் மூணு அல்ல வெரைட்டிஸ் இருக்கு ஃபுல் மூணு கிரவுண்ட் டெய்ல் டபுள் டெய்ல் இது பார்த்தீங்கன்னா இது நீமோ 150 கொடுக்குறோம் 250 வரும் ப்ரோ ஃபுல் மூணு டபுள் டெய்ல் கிரவுண்ட் டெய்ல் இது எல்லாமே 80 தான் ப்ரோ 80 எல்லாமே ஆமாம் எல்லாமே வேணும் கலர் இருக்காது எல்லாமே 80 தான் இப்போ ஸ்டாக் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது வரும் ஃபுல்லாக கவரை கண்ணு முன்னாடியே 10 கவரை ஒருத்தர் வாங்கிட்டு போயிட்டாரு அது இனிமேல் வரும் ப்ரோ ஃபுல் மூணு டபுள் டெய்லு கிரவுண்ட் டெய்ல் இது எல்லாமே 80 அதுக்கான ஃபீமேல் வந்து 70 ருபீஸ் தரும் இப்போ ஃபேன்சி ப்ளக்காடு கோய் ப்ளக்காடு சால
எடுத்தாலுமே 150. ஓகே, இது எல்லாமே எப்படி? தாய்லாந்து இம்போர்ட்? தாய்லாந்து இம்போர்ட் தான். நம்ம பண்ணல, நம்ம அண்ணன் ஒருத்தர் இறக்கி தராங்க, அவங்ககிட்ட இருந்து வாங்கி நம்ம சேல்ஸ் பண்றோம். இந்தியன் பிரிட்ஸ் இருந்ததுன்னா சப்போஸ் மீன் வராது அப்போ மட்டும் தான் இந்தியன் பிரிட்ஜ், அதை சொல்லி தான் நம்ம சேல்ஸ் பண்ணலாம். மீன் சப்போஸ் ஒரு 1 month டூ ஒரு 1.5 month ஸ்டாப்ல இருக்கும், அப்போ மட்டும் தான் நம்ம இறக்கி இது பண்ணுவோம். அப்போ வந்து நம்ம சொல்லி தான் கொடுப்போம் கஸ்டமர், இது லோக்கல் இது இம்போர்ட்னு. மோஸ்ட்லி லோக்கல் இருக்காது, மோஸ்ட்லி லோக்கல் இருக்காது, எல்லாமே இம்போர்ட் தான் இருக்கும். நீங்க பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். நிறைய பேர் நம்ம கடை லைக் பண்ணி வர்றது அதான், ரேட்டு கம்மி. அது எல்லாமே 70 ரூபாய்ல இருக்கு. ஆமா, ஃபீமேல் ஏதோ ஸ்டார்டிங் நம்மகிட்ட 70, அது கம்மி கிடையாது. அது கம்மி கிடையாது. மேலாம் 80ல இருந்தாரு. மேல 80 ரூபாய்ல இருந்து ஒயிட் கூட, ஒயிட்டு பிளாக் எது வந்தாலும் 80. ஒயிட்டு பிளாக் எதா இருந்தாலும் 80 தான்.
குளத்தூர்ல கடை வச்சிருக்க எல்லாருமே வந்து அவங்க மீன் இம்போர்ட்டட் அப்படின்னு சொல்றதுல ரொம்ப பெருமைப்படுறாங்க. இம்போர்ட்டட் தான் நல்ல மீன், இந்தியன் மீன் நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க என்ன இருக்கு, அவங்க தாட்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கு. அது ஏன்னு தெரியல, ஓரளவுக்கு அது உண்மை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ நான் ப்ரீட் பண்ணுறதுக்கு பேரண்ட் எடுக்கிறேன் அப்படின்னா இம்போர்ட்டட் பேரண்ட் தான் எடுப்பேன், அதுலேருந்து இன்னும் நல்லா குவாலிட்டியாக கொடுக்கலாம் அப்படின்னு. இப்போ இந்தியன் மீனில் குவாலிட்டி இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல, ஏன்னா பேரண்ட் வந்து இம்போர்ட் பண்ண பேரண்ட்டை தான் நம்ம ப்ரீட் பண்ணுறோம். ஸோ சேம் குவாலிட்டியில் நம்மளுக்கு குட்டிங்க கிடைக்கும். ஸோ இந்தியன்ஸ்லையுமே வந்து நல்லாயிருக்கும். இது நான் மட்டும் கிடையாது, பண்ணையில் இருக்கவங்க முத கொண்டு எல்லாருமே வந்து இம்போர்ட் பண்ண பேரண்ட்லேருந்து தான் குட்டி எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ நம்பிக்கையாக வந்து இந்தியன் பீட்ஸுமே நம்ம வாங்கலாம். அவர் வந்து இந்தியன் பீட்ஸுமே வந்து சேல் பண்ணுவேன், இம்போர்ட்டட்மே பண்ணுவேன், இம்போர்ட்டட் கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் இந்தியன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. பிரைசிங் நான் சொல்ல தேவையில்ல, எல்லாமே அக்கு வாரியா ஆணி வாரியா எல்லாமே பிரைசிங் அவர் சொல்லிட்டாரு. கடையில் பிரைசிங் வந்து ரொம்ப ஜெனுவினாக இருந்துச்சு. குளத்தூரில் கடை வச்சுருக்கோம் அப்படின்னா மார்க்கெட்டுக்கு போட்டியாக நம்ம வந்து ரேட்டு வைக்கணும். ஸோ இவங்க அந்த 80 ஆஃப் மூன்லாம் ஆரம்பிச்சது பார்த்தீங்களா, அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. ஏன்னா மார்க்கெட்டில் 100 இருந்து ஆஃப் மூன்ஸ் இருக்கும், அதுவுமே இதோட குவாலிட்டி கம்மியாக தான் இருக்கும். இங்கே நல்ல குவாலிட்டியாக வந்து 80 இருந்துச்சு. மீன் எல்லாமே வந்து பயங்கர ஆக்டிவாக இருந்துச்சு. அதுக்கு காரணம் வந்து எந்த மீனும் வந்து நிற்காது, நிற்காதுன்னா விற்றுக்கிட்டே இருக்குது. புது மீன் வந்து வாங்கி வந்து போட்டுக்கிட்டே இருக்காங்க. மீன் வந்து பார்த்து பக்கத்தில் இருக்க மீனை ஃப்ளேர் பண்ணி சோர்ந்து போய் தண்ணி அழுக்காகி அந்த வேலையே கிடையாது, வருது புது தண்ணியில் போடுறாங்க, டக்குன்னு வந்து வாங்கிட்டு போயிடுறாங்க. இந்த கவரில் போட்டிருக்கிறது எல்லாமே வந்து டெம்பரரி தான், வச்சு பல நாள் விற்க போகிறது கிடையாது. கவரில் கட்டுவாங்க, ஒரே நாள் எல்லாமே விற்றுற போது, அதுக்கப்புறம் அதோட நிரந்தர வீட்டுக்கு அது போக போகுது. குளத்தூரில் வைக்கணும் அப்படின்னா வாடகை எக்கச்சக்கமாக வரும். சின்ன சின்ன கடைக்கே வந்து 12-15, அதாவது 12,000-15,000 அந்த ரேஞ்சில் வந்து ரெண்ட் இருக்கும். ஸோ அந்தளவுக்கு ரெண்ட்டு கொடுத்து கரண்ட் பில் கட்டி இது எல்லாத்தையும் சமாளித்து ரேட்டு வச்சு மீன் விற்கணும் அப்படின்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ இவங்க பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வந்து எல்லாத்தையுமே வந்து பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி மீனுக்கும் அதுக்கேற்ற தகுந்த ரேட்டில் வந்து நமக்கு கொடுக்குறாங்க. முதல் எப்படியும் வந்து மீன் மட்டும் தான் விற்க ஆரம்பிச்சிருப்பாங்க. இப்போ போக போக மீனுக்கு தேவையான ஃபுட்ஸு, நார்மல் இந்தியன் ஃபுட்ஸ் முத கொண்டு இம்போர்ட்டட் ஃபுட் வரைக்கும் வந்து வச்சு விற்றுட்ருக்காங்க. சின்ன சின்ன டேங்க்குமே வந்து வச்சுருக்காங்க. அது மற்ற மீன் எதுக்குமே வந்து சூட் ஆகாது, பீட்டாஸ்க்கு கண்டிப்பாக சூட் ஆகும். அந்த மாதிரி சின்ன சின்ன டேங்க்ஸ் வந்து வச்சுருக்காங்க. என்னையை பொறுத்த வரைக்கும் அதோட இன்னும் கொஞ்சம் பெரிய டேங்க்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும். நான் அந்தளவுக்கு என்னோடய பீட்டாஸை வந்து அவ்வளோ சின்ன டேங்க்ஸில் நான் போட மாட்டேன், அதோட ஒரு நல்ல டேங்க் தான் கொடுப்பேன். 1 இல்லை 10 டேங்க்ஸ் வந்து கொடுப்பேன். இங்கே அந்தளவுக்கு சைஸில் டேங்க் இல்லை, சின்னதாக தான் இருக்குது. ஓகே, பீட்டா அதில் இருக்கும், ஆனால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கணும் அப்படின்னா பெரிய டேங்காக இருந்தால் நல்லாயிருக்கும். இந்த கடையை பற்றி வந்து நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன், ஒரு வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ வந்து நான் வீடியோ போட்டிருக்கேன், இந்த கடையோட அம்சத்துக்காகவே கடைக்கு கூட்டம் வருது. அதாவது ஒரு தள்ளு வண்டியில் பேக்கெட் தொங்குறது அப்படின்றது குளத்தூருக்கு புதுசு, அதனால் கூட்டம் எக்கச்சக்கமாக வருது அப்படின்னு அந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ எடுத்தனால நான் இப்போ பார்க்கல, நான் அப்போ சொன்னது வரைக்கும் இப்போ ஞாபகம் வச்சுருக்கேன். காரணம் வந்து கீழே ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார், என்ன அப்படின்னா, அந்த கடையில் மீன் எந்த அளவுக்கு நல்லா இருக்குது, எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது, எவ்வளோ ஆக்டிவாக இருக்குது, அதையெல்லாம் விட்டுட்டு கடை வித்தியாசமாக இருக்குன்றதுக்காக வராங்கன்னு சொல்கிறியே அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார். மீன் நல்லா இருக்குது அப்படின்றத நான் சொல்லணுன்றது அவசியம் கிடையாது இல்லையா, வீடியோ பார்த்தாலே தெரியும். ஓகே, நான் சொல்லணும் அப்படின்னு நினச்சதெல்லாம் சொல்லிட்டேன், உங்களோட கருத்துமே வந்து சொல்லுங்கள். நீங்கள் ஃபைட்டர் வளர்த்து குளத்தூருக்கு போயிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கடையை பார்த்துருப்பீங்க, போய் எல்லா மீனையும் எடுத்து பார்த்துருப்பீங்க. வாங்கியிருக்கீங்க இல்லைன்றது வேறு விஷயம், கண்டிப்பாக போய் பார்த்துருப்பீங்க, நான் பார்த்துருக்கேன், அந்த மாதிரி தான் எல்லோரும் பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்களோட கருத்து, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவில் தான், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், வேறு ஏதாச்சும் வீடியோ பண்ணிச்சா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.